ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நானும் சுகமாக இருக்கிறேன். கர்த்தர் கடந்த 2 மாதங்களாக நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் கூட ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 4:18 அங்கே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த பிரகாசம் எப்படி இருக்குதாம்? நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்தது போல அல்ல, நம்மை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய பிரகாசமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம், நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறத மத்தியில் இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த உறவினாலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகம் அதிகமாக பிரகாசித்து இந்த உலகத்திலே நம்மை ஒரு சாட்சிகளாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய பாதை அது வெளிச்சமாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த வெளிச்சமான பாதையிலே நாம் கவனமாக தைரியமாக அடிபெறாதபடி நாம் நடந்து போக முடியும். காரணம், ஆண்டவர் நம்மை பிரகாசித்து நம்மை இந்த உலகத்திலே நம்முடைய பாதையை செம்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏசையா 26:3 அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று சொல்லி. ஆம், பிரியமானவர்களே, நம்முடைய பாதையை வெளிச்சமாக்குகிறவர் செம்மையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சங்கீதம் 37:23 வாசிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார், பிரகாசிக்கப்படுகிறார். மாத்திரமல்ல, அவருடைய வழியிலே அவர் பிரியமாயிருக்கிறார். அந்த நடைகள் பிசகுவது கிடையாது. அந்த வெளிச்சத்திலே அங்கே 119 105 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகும், நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இந்த உலகத்திலே சுடர்களைப் போல நாம் ஜொலிக்க வேண்டும், சுடர்களைப் போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே இந்த சுடர்களைப் போல நாம் பிரகாசித்து கொண்டிருக்கிற வேலையிலே அநேக நிந்தைகள் அவமானங்கள் வரதான் வரும். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலே கூட நாம் குற்றமற்றவர்களாக நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அங்கே பிலிப்பியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். பெரிய மாணவர்களே, ஆம், ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது கூட தன் சங்கீதத்திலே 18:28 வாசிக்கிறோம். அங்கே, கர்த்தர் தேவரீர், என் விளக்கை ஏற்றுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்லி. ஆம், பிரியமானவர்களே, மத்தேய் சுவிசேஷம் 5:14 கூட நாம் இப்படித்தான் வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆம், பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த சூரியனுடைய ஒளியானது நிலவில் பிரதிபலிப்பது போல அங்கே உலகத்தின் ஒளியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி நம்மில் பிரதிபலிப்பதனாலே நம் உலகத்துக்கு ஒளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:45 இப்படிதான், இப்படி செய்வதனால் பரலோக பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆம், பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரால் நாம் ஒளியை பெற்று இந்த உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டு இருப்போமானால் நம்மை போல அநேக ஜனங்கள் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கவளை கூட நாம் அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கூட விரும்புகிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம். தானியேல் 12:3 நம்ம வாசிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின்
ஒளியை போலவும் அங்கே அநேகர நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அநேக ஆத்தும் வாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நீதிமொழிகளில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆத்தும் வாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒளியாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இருளிலே இருக்கிறதானே அநேக ஆத்துமாக்களை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அங்கே நீதியின் வழிக்காக கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகத்திலே 5:19-20 கூட நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தின் என்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சிக்க ரட்சிப்புக்குள் நடத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்களாக இருக்கிறாங்க. சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான பின்வாங்கி போனவர்களை நாம் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் அவர்களை மறுபடியுமாக திருப்பி ஆண்டவர் இயேசுவின் பாதைக்கு கொண்டு வர வேண்டும். அதனால்தான் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல அந்த வெளிச்சத்தை அந்த பிரகாசத்தை பெற்றிருக்கிற நாம் இருளில் இருக்கிறதான சனங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பெரிய மாணவர்களே, அங்கே ஏசையா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. ஆகவே நீதியின் சூரியனாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்துவோம். இன்னும் மாத்திரம் அல்ல, நாம் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மை அவருடைய சூரியனுடைய நீதியின் சூரியனான அவர் அந்த எப்படி சூரியனுடைய ஒளி நிலவில் பிரதிபலிக்கிறதோ அப்படியாக உலகத்தின் இரட்சகர் ஒளியாய் யோவான் 8:12 வாசிக்கிறார், இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த ஒளியை பெற்றிருக்கிற நாம் கூட இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டுவோம், முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். மாத்திரமல்ல, நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அங்கே பழைய காலத்திலே நம்ம பார்க்கும்போது ரயில் நிற்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. அந்த கையில் ஒரு விளக்கை வச்சு அந்த ட்ரெயின் எப்படி போகணுன்ற வழிகாட்டியாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இரவு டியூட்டியில் நல்லா தூங்கிட்டார், அயர்ந்து தூங்கிட்டாராம். ஆனால் ஒரே ட்ரெயின் போகிற பாதையில் ஒரே பாதையில் எதிராக ரெண்டு ட்ரெயின் வந்துட்டுச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் வர்றது கூட தெரியாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறார் இவர். ஆனால் திடீரென்று அந்த ரயில் ரெண்டு ட்ரெயினுடைய ஆரன் சத்தம் கேட்டு விழித்தார். அவர் உடனடியாக அந்த லைட் எடுத்து அங்கே காட்டினார். ஆனால் அவர் நான் செய்வது சரிதான் என்று யோசித்தார். ஆனால் உடனடியாக பார்க்கும்போது ரெண்டு ரயிலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அநேகர் மரித்து போனார்கள் என்று சொல்லி. ஆனால் அநேகருடைய மரணத்துக்கு காரணம் யார் என்று யோசிக்கும் பொழுது தூங்கிவிட்டு ஏமாந்து போன ஸ்டேஷன் மாஸ்டர் அவருடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஒரு ரயில் எப்படி போக வேண்டும் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அவரோ தூங்கிவிட்டார். மாத்திரமல்ல, அவர் விளக்கை காட்டினார். அவர் நினைத்தார் விளக்கு ஏறுகிறது என்று சொல்லி. ஆனால் விளக்கோ எரியவில்லை. அந்த ரெண்டு ட்ரெயினும் எப்படி போவது தெரியாதவனாலே ஒன்றோடு ஒன்று மோதி அநேகர் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தூங்கி கொண்டிருக்கிற நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. விழிப்பாயிருந்து இருளான வாழ்க்கையிலே எப்படி போவது என்று தெரியாமல் இருக்கிறதான சனங்களை நாம் நல்வழியிலே கொண்டு வந்து அவளை நீதியின் பாதையிலே நடத்தகுள்ளாய் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாவை நாம் மறுபடியுமாக நித்திய வழியிலே கொண்டு வருகளாய் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தமானது ஒருவேளை நீயோ நானோ எதில் ஒன்று சோர்ந்து போயிருக்கிறோமா, ஒருவேளை நாம் பிரகாசித்து கொண்டிருந்த ஒரு நாளிலே பிரகாசித்து கொண்டிருந்தான நீங்கள் ஒருவேளை
ஏதோ ஒரு காரணத்தினாலே விலக்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதா? ஆனாலும் கூட ஆண்டவர் தாவீது சொல்கிறார், அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி. ஆகவே இந்த ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபித்து அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிப்போம். அநேகரை நீதிக்குரிய பிள்ளைகளாக மாற்றுவோம். அநேகரை வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக கொண்டு வருவோம். தேவராஜ்யத்தை நாம் கட்ட தேவாவையானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஏனோ இந்த மாதத்திலே எங்களை எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நானும் நாங்களும் எதிலோ ஒரு வேளை சோர்ந்து போயிருந்தால், எவருடைய தீபமானது மங்கி எரிந்து கொண்டிருந்தால், ஒரு முறை கூட தூண்டி எழுப்பி அப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் எதிலே சோர்ந்து போயிருந்தாலும் கூட மீண்டும் அவர்களை புதுப்பித்து அவர்களுக்குள்ளாய் அந்த ஆறி போயிருக்கிற தீபமானது மறுபடியாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும். இதை கொடுத்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.